ஸோ ஒரு சந்தேகமாக இருக்கிற ஒரு மரணத்தை திரும்ப வந்து அது மறுபிரேதப்படுத்த ஒன்று ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மறுபடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், பாடியை வந்து புதைங்கன்னு தானே சொல்லணும். இந்த எரிச்சர்லான்ற முடிவை யார் எடுக்கிறது? இல்லை ஈஷாலையும் கஞ்சா புழங்குதுன்னு சொல்லுறது கஞ்சா, அது கஞ்சா ஆசிரியம்னால கஞ்சா தானே. இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை தான் 100%. ஸோ அப்போ ஏதோ ஒரு இடத்துல மக்கள் வந்து இது இன்னும் ஈஷாவை நம்புறதுக்கான காரணம் என்ன? அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பாலியல் ரீதியாக பெண்களை நீங்கள் அங்கே வரக்கூடிய பெரும் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய சாமியார்களுக்கு சல்லாபம் செய்யக்கூடிய இடம்தான் ஜக்கி வாசுதேவுடைய இடம். அவரை கண்டு இந்த மாநில அரசாங்கம் அஞ்சுகிறது. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, ஒரு பொண்ணு தப்பிச்சு போகுது, ஒரு வாரம் அந்த பொண்ணு எங்கன்னு தெரில, அந்த குடும்பம் கதறுது. ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணு ஒரு பாலடைஞ்ச கிணறுல சடலமாக மீட்கப்படுது. அரசாங்கம், காவல்துறை, சட்டம், ஜனநாயகம் எல்லாம் ஜக்கிட்ட போகிறதுக்கு அஞ்சுகிறது. தட்டு தடுமாறி கூணி குறுகி அண்ணாமலை மாதிரி வலிஞ்சு நிற்குது. ஜனநாயகத்தை சட்டத்தை சீர்குலைப்பதே காவல்துறை தான். ஜக்கியினுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கு. இப்போது அந்த பொண்ணு அந்த டெட் பாடி எடுக்கும்போது அது ஒரு முள் புதராக இருக்கிற இடம். ஆனால் அந்த பொண்ணு அதில் நடந்து வெறுங்காலில் தான் ஓடுது. அது காலில் அந்த மாதிரியான முள் குத்தினதோவோ அந்த மாதிரியான எந்த காயங்கள் எதுவுமே இல்லை. அந்த பொண்ணு வந்து அந்த பேண்டு கூட அந்த பொண்ணுடைய பாடியில் இருந்ததுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சந்தேகமாக இருக்கிற ஒரு மரணத்தை திரும்ப வந்து அது மறுபிரேதப்படுத்த ஒன்று ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மறுபடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், பாடியை வந்து புதைங்கன்னு தானே சொல்லணும். இந்த எரிச்சர்லான்ற முடிவை யார் எடுக்கிறது? இந்த அவசர இந்த அவசரத்துக்கு தான் பிரச்சனையா இருக்கு. இந்த போலீஸே பண்ணிருப்பான், போலீஸே பண்ணிருப்பான். நீங்க குற்றவாளி எங்கேயும் போய், போலீஸா குற்றவாளி, குற்றவாளியில எங்கேயுமே இல்லை. நீங்க சாதாரணமா நீங்க ஒரு காவல்துறை அதிகாரிய சட்ட சமூக விரோதி சட்ட விரோதி பல முறை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பல பல தடவை பார்த்துருக்கு, பல புகார்களை. நீங்க இப்போ டிஜிபி டெய்லி அறிக்கை விடுறாரு, கஞ்சா விற்கிறான், கஞ்சா விற்கிறான், கஞ்சா விற்கிறான், கஞ்சா விற்கிறோட அக்கௌண்ட் வரைக்கும் நாங்கள் ப்ரீச் பண்ணுறோங்கிறாரு. கஞ்சா விற்கிற அக்கௌண்ட் நம்பர் தெரியுற அளவுக்கு கூட அவர் நெட்வொர்க் இருக்காதான் அர்த்தம். இப்போ பிடிக்கிறதுல என்ன பிரச்சனை? நம்ம இதே போல் இதை இப்போ ஒன்னடியால் பேசியிருக்கோம். அப்போது ஒரு கஞ்சா விற்கிற வியாபாரியினுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் காவல்துறைக்கு தெரியுதுன்னா, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தெரியுதுன்னா, ஒரு டிஜிபிக்கு தெரியுதுன்னா, 875 கஞ்சா வியாபாரி. அப்போ 875 கஞ்சா வியாபாரியும் நீங்கள் 875 பேரையும் நீங்கள் தூக்கி உள்ள குண்டாசில் போட்டிங்கன்னா, வீட்டை ரேடு பண்ணிங்கன்னா, சட்டம் கடுமையாக இருந்துன்னா அவன் கஞ்சா விற்பானா? வெளியே வந்து கஞ்சா விற்கிறான், உள்ளே போகிறான், உள்ளே போகும்போது பொண்டாடி கஞ்சா விற்கிறான், வெளியே வந்து அவனும் சேர்ந்து கஞ்சா விற்கிறான், அப்போ திருப்பி உள்ளே போடுறான், வெளியே வரான். இது எதுக்கு இந்த சட்டம்? எதுக்கு உங்களுக்கு யூனிஃபார்மு? எதுக்கு யூனிஃபார்மு? அப்போது பள்ளிக்கூடத்து பையன் கஞ்சா குடிக்கிறான், பள்ளிக்கூடத்து பெண்கள், நீங்கள் அதான் இப்போ நான் சொல்கிறது, காலேஜில் ப்ளஸ் டூவில் மது குடிக்கிற பெண்கள் இருக்கான், ஆண்கள் இருக்கான். அப்போது இது எல்லாமே பார்த்து டிஜிபி ஒன்றும் பண்ண முடியல. ஈஷாலையும் கஞ்சா புழங்குதுன்னு சொல்கிறேன். கஞ்சா, அது கஞ்சா ஆசிரியம்னால கஞ்சா தானே. நீங்கள் ஆசிரமம் என்றால் மர்ம விஷயம் நிறையா இருக்கும். கஞ்சா எல்லாம் போதை எல்லாம் எப்படி இருக்கும்? சாது, சாதுன்னு பேர் எது கஞ்சாவுக்கு? சாமியார் எது எது என்ன குடிப்பான்? கஞ்சா குடிக்கிறதா சாமியார். நீங்கள் வேறு எதுவும் இல்லை, கஞ்சா குடிச்சு அப்படியே ஏதோ தியானத்தில் இருப்பான். அப்போ அவனு அவன் அது ஒரு உலகமே வேறு, போதை உலகம், போதை அதிகமான போதை. அப்போ வந்து இந்த சாதுக்கள் கஞ்சாவுக்கு பேரே சாது தான். அப்போது நீங்கள் இப்போ தண்ணியிலேயே கஞ்சாவை கலந்து கொடுத்துருவாங்களாம், தண்ணியை குடித்தாலும் போதையாக இருப்போம். எங்கே? ஈஷாவில். இப்போது அந்த கிணறு இருந்த இடத்துல ஒரு மூணு நாலு வீடு தான் இருக்குது. அந்த மூணு நாலு வீட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து ஈஷாவில் ஒர்க் பண்ணுற ஆட்களுடைய வீடு அப்படின்ற மாதிரிலாம் புலனாய்வு பத்திரிகைகள்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது முழுக்க அவங்களுக்கு இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை தான். 100%. இதுக்கெல்லாம் அல்ல அல்ல அல்ல, இது நீங்கள் இங்கே இருக்கிற ஏஜென்சிகள், புலனாய்வு ஏஜென்சிகள்லாம் செய்யவே மாட்டான். ஏன்னா மேலே பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ ஈஷா மேலே யானை வழித்தடத்தில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு டிவோட்டிஸ் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு, இப்போ திரும்ப ஒரு கொலை ஆரம்பிச்சுன்னு அவங்க மேலே தொடர்ச்சியாக சர்ச்சை வந்துட்டே இருக்குது. அதுக்கு ஜக்கி போகிற இடத்துல எல்லாம் விளக்கம் கொடுக்குறாரு, கேள்வி கேட்குறாரு. ஆனாலுமே அது ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு பேசு பொருளாக இருக்குது. திரும்ப மறைஞ்சு மக்கள் அங்கே போயிட்டு தான் இருக்காங்க, தியானம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு இடத்துல மக்கள் வந்து இது இன்னும் ஈஷாவை நம்புறதுக்கான காரணம் என்ன? யோகா என்பதை இவர்கள் ஒளிந்திருக்கிற ஒரு போர்வையை தவிர அங்கே பூரா என்ன என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மனிதனை மனிதனாக இல்லாமல் அவனுடைய அறிவை மழுங்கடிக்கக்கூடிய வேலை செய்கிற இடம். நீங்கள் இப்போ அந்த பொண்ணு ஒரு வாரம் மட்டும்தான் போகுது, அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி இங்கேயே சேர்ந்துக்கங்கிறான், இங்கேயே சேர்ந்துக்கங்கிறான், அந்த பொண்ணு குடும்ப நடத்த விரும்புது. இது இதான் பிரச்சனையே தான். அப்போது
அங்கே சுதந்திரமாக இருந்தால் பொண்ணு யோகா யோகா முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கும். அப்போது இல்லை அங்கே அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ஒரு 3500 பேர்த்துக்கு மேலே அந்த பொண்ணோட செஷனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 7 நாள் கிளாஸ் தான். யா அவ்வளோ பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் எப்படி அந்த இல்லை நிறைய நடந்திருக்கு. நீங்கள் அதில் சொல்கிறது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இடங்கள் வந்து நீங்கள் யார் அதாவது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அட்மில் இருக்கக்கூடிய ஆட்கள் பூராமே இதே மாதிரி மனநோயாளிகளாக தான் இருப்பான். ஓகே, அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இது யார் யார் படிவாங்க, யார் யார் மடங்குவாங்கன்னு லிஸ்ட் எடுப்பான். யார் யார் வலுவான பின்னணி, இவன் புருஷன் பா பனியன் ஃபேக்டரியில் வேலை செய்கிறவன் கட்டிங் மாஸ்டர், அப்போது அது எல்லாத்தையும் பதிவு பண்ணிடுவான். பதிவு அவங்களுக்கு அவங்க வலுவான பின்னணி பிரச்சனை பண்ணிடுவாங்க. இவங்க இவங்க வலு இல்லாத ஆட்கள் இந்த லிஸ்ட்டு பூரா வந்துடும். அதான் முன்னாடி முதல் நாளே வந்து ஒரு பேப்பரில் கொடுத்து உங்களுடைய நெருங்கிய உறவினர் யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, டீட்டெயில் ஃபுல்லாக எழுதி கலெக்ட் பண்ணிக்குவாங்களாம். அப்போ அது யார் பலவீனம் ஆட்களோ இவங்க கேட்குற ஆள் இல்லை, கொண்டாலும் கேட்குறக்கு ஆள் இல்லை, அவன் கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்போ போலீஸு வந்து நீங்கள் இப்போ அந்த அந்த ஜக்கியை ஊட்டி ஒரு ஒரு அந்த மேட்டுப்பாளையம் ரோடு இருக்குது ஒரு ஸ்டேஷன், அது மறந்து அந்த ஸ்டேஷனில் நிறைய வழக்கு நிறைய வழக்கு எந்த விதமான நடவடிக்கை இது வரைக்கும் இல்லை. அப்போது இதுக்கு நீங்கள் தட்டுறதுக்கு எங்கே போகணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். சுப்ரீம் கோர்ட்டு 10 லட்சம் ரூபா கொடுத்து இந்த வழக்கெல்லாம் விசாரிக்க சொல்லி போனால் தான் சுப்ரீம் கோர்ட்டு ஷாபானு வழக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை போச்சேன். நீங்கள் அமித்ஷா பிடிச்சி சுட்டு தூக்கி ரோட்டில் கொண்டு போகிறாரு. அப்போ சதாசிவம் ஜட்ஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லையா வெளியே போகணும். சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது, இது எங்கே போய் சொல்லுவீங்க? சுப்ரீம் கோர்ட்டில் 5 ஜட்ஜி சேர்ந்து எனக்கு வழக்கே வர முடியும், அவளை அவன் எடுத்துக்கிறான், நடந்ததே இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டில் கீழே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், செஷன்ஸ் கோர்ட்டில், ஹை கோர்ட்டில், நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ அப்போ 5 நீதிபதி சேர்ந்து எங்களுக்கு வழக்கே வர மாட்டேங்குது, எல்லா முக்கியமான போர்ட்ஃபோலியோ வழக்கெல்லாம் அவரே எடுத்துக்கிறாரு, சீஃப் ஜட்ஜி எடுத்துக்கிறார், எங்களுக்கு என்ன வேலை, கிளார்க் வேலையா இது? சந்தி சிரிச்சுதா இல்லையா? இன்டர்நேஷனல் இருக்கிற எல்லா ஜுடிஷியலும் மக்கள் பார்த்தானா இல்லையா? அப்போது நீதிபதிகளுக்கே தான் நிலைமைனா, ஜெயசிரியுடைய கணவன் ஒரு சாதாரண கூலி பனியன் தொழிலாளி. அப்போ பனியன் தொழிலாளி இவனுக்கு பின்னணி இல்லை, இவனை கேட்க நாதி இல்லைன்னு நீங்கள் பதிவு செய்யப்பட்டு தான் அந்த பொண்ணுக்கு இவ்வளவு. இப்போ இந்த இதுக்கு நடுவில் வந்து அந்த பொண்ணு வந்து மனைவி எங்கன்னு அந்த கணவர் போய் கேட்கும்போது ஜக்கிட்டே போய் பேசினதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அவர் வந்து ரெண்டு அந்த குழந்தையும் அந்த அவங்க ரெண்டு பேர் தலையில் கையை வச்சு ருத்ராட்ச மாலையை போட்டு விட்டாருன்ற மாதிரியான ஒன்று சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் என்ன புரியல? அதாவது அவர் ஒரு இந்த நாட்டினுடைய அதிபர், கோயம்புத்தூரில் ஜக்கி, அதாவது அது ஒரு அதை நீங்கள் வத்திகன் இருக்குல்ல, வத்திகன் வந்து ஒரு அந்த போப் தான், போப்பு தான் அந்த நாட்டுடைய அதிபர். அவர் யாரும் கேட்க முடியாது, அவருக்கு ஒரு கொடி இருக்குது எங்கள் ஐயோவில் இருக்குது. நீங்கள் எந்த அதிபர் வந்தால் அங்கே பாஸ்போர்ட் வாங்கி தான் வரணும், பாஸ்போர்ட் வாங்கி வெளியே போகணும். அதே போல் இந்த கோவை ஜக்கி வாசுதேவ் அவர் ஹெலிபேட் வச்சிருக்கார், எல்லாமே ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினோன்னு ஹெலிகாப்டர் கூட்டு வந்துடுறாரு. நீங்கள் ஏர்போர்ட்டுக்கும் ஜக்கியுடைய இடத்துக்கும் 20 கிலோமீட்டர் வரும். 20 கிலோமீட்டருக்கு ஹெலிகாப்டர் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் எவ்வளவு மர்மமான ஆளாக இருப்பான்? 20 கிலோமீட்டர் மர்மமான ஆள், அதையும் உடச்சி சொல்லியிருக்கேன். இல்லை நீங்கள் எல்லாமே அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பாலியல் ரீதியாக பெண்களை நீங்கள் அங்கே வரக்கூடிய பெரும் தொழிலதிபர்களுக்கு, மிகப்பெரிய சாமியார்களுக்கு சல்லாபம் செய்யக்கூடிய இடம்தான் ஜக்கி வாசுதேவுடைய இடம். இதுதான் அவன் காரில் வந்து தெரிஞ்சு போயிடும், பிரபலமான ஆட்கள். அதனால் என்ன பண்ணுறான், 20 கிலோமீட்டர் உலகத்தில் ஹெலிகாப்டர் நடத்துகிற ஹெலிகாப்டர் உபயோகப்படுத்துகிற ஒரே ஆள் ஜக்கி வாசுதேவா. நீங்கள் ஜோபிடன் கூட 20 கிலோமீட்டருக்கு அவன் காரில் போயிடுவார். ஜோபிடன் அமெரிக்காவினுடைய அதிபர், உலகத்தினுடைய ரிமோட்டை கையில் வச்சிருக்கிற ஜோபிடன் கூட 20 கிலோமீட்டருக்கு ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் மீறி மீறி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கும் நீங்கள் ஜக்கி இடத்துக்கும் அதிகபட்சம் 20 to 30 கிலோமீட்டர் அதுக்கு மேலே இருக்காது. 30 கிலோமீட்டர் ஹெலிகாப்டர் உபயோகப்படுத்துகிற ஒரே ஆள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் வந்து சிஐஏ என்ஐபியில் இல்லை, ஃபாரின் ஏஜென்சி வந்து விசாரிக்கணும். இங்கே எல்லாத்தையும் அந்த விலைக்கு வாங்கிடுவான், சிபிஐ விலைக்கு வாங்கிடுவான், ஐபிஐ எல்லாம் அவன் கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை இந்த கோரிக்கை வந்தால் தான் அவருடைய குற்றம் அடக்கப்படும். இப்போ மக்கள் டூரிஸ்ட்டாக போய் இந்த வெளியே ஒரு ஈஷா சுற்றி பார்க்குறாங்கல்ல, அது உண்மையான ஈஷா இல்லை, ஈஷா இன்னும் வந்து அதனுடைய அந்த செக் போஸ்ட்லாம் போட்டதுக்கப்புறம் உள்ள ஒரு நடக்கிற விஷயங்கள் தான் ஒரிஜினலான ஈஷா, வெளியில் மக்கள் பார்க்குறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கே, அது சரிதான்? உண்மைதான். ஜக்கியுடைய ஆசிரமம் என்பது நீங்கள் ஏறக்குறைய ஒரு 100 ஏக்கர் அவ்வளோ இருக்குது, அந்த கட்டடம் மட்டும் 100 ஏக்கரா இல்லாமல் முன்னாடி ஒரு 100 ஏக்கர் ஆதி யோகி சிவனுடைய சிலை, நீங்கள் கார் பார்க்கிங் அது ஒரு 100 ஏக்கரா, அந்த கார் பார்க்கிங் எல்லாமே அவங்களோட எல்லாம் கூட தான். நீங்கள் அதாவது எல்லாமே வனத்துறைக்கு சொந்தமான இடம் சார். ஓகே, இப்போ என்ன சொல்கிறார், இந்த இடமே இன்னைக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த இடமே தமிழ்நாடு சொந்தமானதல்ல, கர்நாடகா சொந்தமானதுன்னு சொல்லிடுவார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவரை கண்டு இந்த மாநில அரசாங்கம் அஞ்சுகிறது. பிஜேபி அரசாங்கத்துக்கு அவர் பெரிய மீடியேட்டராக இருக்கார், புரோக்கராக இருக்கார். அப்போது
டெல்லியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரம் பெற்ற அனைத்து ஆட்களும் அவருடைய ஆசிரமத்துக்கு வர்றாங்க. அப்போது இதை பார்த்து ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் ஜெயலலிதா இருந்தால் ஒருவேளை நடவடிக்கை எடுத்திருக்கும், ஜெயலலிதா இருந்தால் ஜக்கியை குண்டாசு பிடிச்சி போட்டிருக்கும், சங்கராச்சியை பிடிச்சி போட்ட மாதிரி. அப்போ அது இப்போ அதுக்கான ஆட்களே இல்லை. இல்லை ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் தானே அவ்வளோ இதாக இருந்தார், அவ்வளோ பவர்ஃபுல்லாக தான் இல்லை, கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டார். நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு நீங்கள் அதாவது ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதி வீட்டுக்கு போய்ட்டு தான் வீட்டுக்கு வரக்கூடாது, கருணாநிதி கூட நெருக்கமாக இருந்தால் தன்னுடைய தங்கூட நெருக்கமாக கூட, அதனால் அது அப்போ கொஞ்சம் அடக்கி வாதிச்சார். நீங்கள் பச்சன்பால் அமைச்சராக இருக்கிற பொழுது நீங்கள் இவ்வளோ பெரிய வளர்ச்சியெல்லாம் கிடையாது, திமுக வந்தால் தான் இவருக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி வரும், திமுக வந்தால் தான் எல்லா விஷயங்களும் கொடி கட்டி பறப்பார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவருக்கு இந்த டெல்லி லாபியை நீங்கள் திமுக பயப்படும். நீ கருணாநிதி வீட்டில் ராஜா தேமாவை வீட்டிலே செடி நடுறாரு நக்கீர காமராஜ் கூட்டிகிட்டு போய், அப்போது நீங்கள் இதுக்கு மேலே யார் வேணும்? இப்போது இந்த இடத்துல அந்த ஈஷா உள்ளே நடக்கிற விஷயங்களை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க, எல்லா புலனாய்வு இதழ்களும் டாக்குமெண்ட் அந்த லேண்டு என்க்ரோச்மெண்ட் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்குறாங்க, ஆனாலுமே எந்த ஒரு அந்த ஃபைலே மூவே ஆகலை அப்படின்னு நிறைய புலனாய்வு பத்திரிகையாளர்கள் வருத்தப்படுறது உண்டு. இவன் நக்கீரன்லேயே கூட அந்த ஃபைலே எங்கே அவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஷா மேலே தொடர்ச்சியாக சர்ச்சைகளும் வந்துட்டு தான் இருக்குது, அதுக்கான புகார்களும் வந்துட்டு தான் இருக்குது, ஆனால் நடவடிக்கைகள் எதுவுமே இருக்க மாதிரி தெரில. அப்படி அந்த நடவடிக்கைகள் இருக்கும்போது உடனே அவர் ஜக்கி வந்து ஒரு ரேலி போயிடுறாரு, இல்லைனா வந்து வேறு காவிரியை மீட்போம் மண்ணை மீட்போம்ன்ற மாதிரியான ரேலியை இது பண்ணி அதை டைவெர்ட் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் எப்போ தான் இதுக்கான முடிவுகள் வர மாதிரி இருக்கும்? இல்லை அரசாங்கம் அஞ்சு நடுங்கிற பொழுது மக்கள் என்ன பண்ணுவான்? அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அரசுகிட்ட தான் இருக்குது. அரசாங்கம் ஜக்கியை கண்ட அஞ்சு நடுங்கி அவயங்கள் பூராமே ஆமை ஓட்டுகள் இழுத்து கொள்ளுவதை போல இழுத்து கொள்ளுகிற அரசாங்கம் இருக்கிற வரை மக்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது. காரணம் மக்கள் போராடிட்டு தான் இருக்காங்க. புலனாய்வு பத்திரிக்கை செய்தியை போடுவான், நீதிமன்றத்துக்கு போக முடியாதுல்ல, நீதிமன்ற நடவடிக்கை நீதிமன்றத்துக்கான ஆவணங்களை போலீஸாரும் கொடுக்கணும், காவல்துறை தான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை ஏவல் துறையாக இருக்குது, ஜக்கியுடைய ஏவல் துறையாக இருக்குது. நீங்கள் பாலகிருஷ்ணன் தெரியாதா? அந்த இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு 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 மர்டர் நடந்தாலும் நாலு டீம் போடுறாங்கல்ல, இத்தனைக்கு அதில் எவிடன்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடுற கிளியர் கட் எவிடன்ஸ் இருக்கு. அப்பவுமே அந்த கேஸ் அடுத்த ஸ்டேஜுக்கே நகரில், அந்த பொண்ணு ஒன்னாந்தேதி போஸ்ட்மார்ட்டம் அவசரமாக முடிச்சிட்டாங்க. அந்த வழக்கோட ஸ்டேட்டஸ் என்ன, யாரையாவது முன்னு கைது பண்ணியிருக்காங்களா, என்ன எஃப்ஐஆர் எதாவது போட்டிருக்கா, எதுவுமே தெரியல. அந்த வழக்கு ஒரு மாதிரி மர்மமாகவே இருக்கு அந்த ஏரியா சுற்றியுமே, அதனால தான் கேட்குறேன். இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அரசே மர்மமாக இருக்க, அரசாங்கம் வஞ்சிக்கிறது, அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, அரசாங்கம் விசாரணை டீமை போடலை. அப்போ கமிஷனருக்கே எந்த அதிகாரம் இல்லை. கமிஷனர் எங்கேருந்து கொடுத்து சொல்லியிருப்பாங்க? டிஜிபி ஆஃபீஸு கொடுத்து சொல்லியிருப்பாங்க. இப்போது நீங்கள் கள்ளக்குறிச்சி மேட்டர் நடந்தது ஸ்ரீமதி, அப்போ ஸ்ரீமதி அப்போ அந்த காவல்துறை ஒரு உயர் அதிகாரி ஒருத்தர் நான் சந்தித்து பேசினேன், பேர் வேண்டாம். அவர் சொன்னார், நான் அன்னைக்கே என்ன பண்ணேன், எல்லாத்தையும் அங்கே போய் செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ணுற கொண்டு போயிட்டேன். யாரை? நீங்கள் ரவிக்குமார், ரவிக்குமாருடைய தலாளர், இப்படி எல்லாம் ரிமாண்ட் பண்ண கொண்டு போயிட்டேன். இவங்க தானே ரிமாண்ட் பண்ணியிருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது, கலவரம் நடந்திருக்காது. டிஜிபி கூட சொல்கிறாரா ஒன்றும் பண்ணாத, ஏன்னா அவர் அங்கே போய் போஸ் கொடுத்துட்டு படம்ல வந்த பார்த்தோம். அப்போது நீங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்குது, சட்டம் வேலையே செய்கிறதில்ல, சட்டம் சமூகம் தன்னுடைய கடமை செய்வதே இல்லை. எல்லோரும் வேண்டிய அதிகாரி வேண்டாத, அப்போ அவன் ரவிக்குமார் பிடிச்சி அன்றைக்கி ரிமாண்ட் பண்ணியிருந்தா ரெண்டு நாள் வழி வந்திருப்பான். ஆனால் நீங்கள் அச்சம் இருக்கும். இப்போ ஜெயிலுக்கே போனது என்பது கடுமையாக போராட்டம், மக்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டான், அடித்து நொறுக்கிறான், தீய வைக்கிறான். நீங்கள் பெரிய கலவரம் நடந்த பிறகு பல போராட்டம் தமிழ்நாடே இது இஷ்யூ ஆகுது. அப்போது ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு சட்டம் இவ்வளோ தூரம் யோசிக்குதே. அப்போது மோடி அங்கே டான்ஸ் ஆடுறாரு, அமித்ஷா அங்கே வந்து வந்துட்டு போகிறாரு, அண்ணாமலை வந்து விட்டு என்ன உணர்ச்சி, அவர் ஏதோ அவருக்கு அண்ணாமலைக்கோ அந்த ஆசிரமத்தில் பாதி சொத்து எழுதி வச்ச மாதிரி உணர்ச்சி வசப்படுறார். நீ தெரிய பத்திரிகை போய் கேட்குறாரு, நீ உனக்கு உடந்தையா கொலைக்கு உடந்தையா, தீவிரவாதி குண்டு வச்சுட்டான், என்னைய சிலிண்டர் வெடிச்சது. உடனே அண்ணாமலை சொன்னார், அப்போ அண்ணாமலையே அவனும் பார்ட்னரா, இல்லை அண்ணாமலை அவரும் தகவல் தெரியுமா? ஏன்னா எல்லா கட்சிகளுமே வந்து அந்த என்ன எது இப்போ கம்யூனிஸ்ட்லாம் தொடர்ச்சியாக போராடுறாங்க, ஏதோ கொஞ்சம் மர்மம் நடக்குது மர்மம் நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணாமலை தான் இவ்வளோ வேகமாக விக்ரஸாக அதுக்கு டிஃபெண்ட் பண்ணுற மோடுக்கு போகிறாரு, அங்கே தான் இன்னும் அது இல்லை. அண்ணாமலைக்கு அண்ணாமலை கொடுத்தப்பட்ட வேலையும் செய்கிறார், பிஜேபியிலேருந்து அதை பிரச்சனை சால்வ் பண்ணியிருப்பா, அதை மோடராக ஒன்றும் இல்லாமல் பண்ணிடு. அண்ணாமலைக்கு கொடுத்த கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை அது உணர்ச்சி வெளிப்படாது தானே, சாதாரணமாக கேட்டுக்கலாமா? அவர்
இல்லை சார், அதான் இப்போ என்னன்னா நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, ஒரு பொண்ணு தப்பிச்சு போகுது, ஒரு வாரம் அந்த பொண்ணு எங்கன்னு தெரில, அந்த குடும்பம் கதறுது, ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணு ஒரு பாலடைஞ்ச கிணறுல சடலமாக மீட்கப்படுது. ஆனால் அதை பற்றி தமிழ்நாடு ஒரு பேசுபொருளாகவே இல்லை, அதை பற்றின ஒரு அக்கறை எதுவுமே இல்லாமல் இருக்குது. திரும்பவும் அந்த ஆசிரமத்துக்கிட்ட மக்கள் போகிறாங்க, குமியிறாங்க, தியானம் பண்ணுறாங்க, எல்லாம் நடக்கிறாங்கன்னா இது என்ன, எப்படி இதை நம்ம மக்கள்கிட்ட அறிவு இல்லைன்னு? வேறு ஒன்றும் இல்லை, மக்கள்கிட்ட அறிவு இல்லை, மக்கள் முட்டாளாக இருக்கான். இப்போது ஒரு எம்எல்ஏ இருக்கார், எம்எல்ஏ வந்து மக்கள் ஓட்டு போடுறான், 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான். இது 200 ரூபா 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுகிற அந்த எம்எல்ஏ மக்களுக்கான பிரதிநிதியாக இருப்பானா? கண்டிப்பாக இருக்க மாட்டான். மக்கள் பிரதிநிதி என்பவன் மக்களால் நேசித்து போடப்படுகிற அந்த காமராஜன், கக்கன், ஜீவா போன்றவன் தான் மக்கள் தலைவன். இப்போ 500 ரூபா 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான், அவன் எப்படி மக்கள் தலைவனாக இருப்பான்? மக்களுக்கு எப்படி உண்மையாக இருப்பான்? 234 தொகுதி அப்படி தான் நடக்குது. பணம் வாங்காமல் எந்த தொகுதியாக பணம் வாங்காமல் யாராவது ஓட்டு போட்டாங்களா சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்கு 234 தொகுதிகளையும் ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்குறான். பணம் கொடுத்தா கேரளாவில் அடிப்பான், நீங்கள் கொடுக்காம தாண்டி போனீங்கன்னா சண்டைக்கு வர்றான். எனக்கு பணம் கொடுன்னு கேட்குறான். எவ்வளோவுக்கு? 50,000 1,00,000 எவ்வளோ கேட்குறான்? 500 ரூபா மத்தியான சாப்பாடு, குடும்ப சாப்பாடு 500 ரூபா வேணும். 500 ரூபா கேட்டு உன்னுடைய தளபதி 5 வருஷம் தளபதியை அவனுக்கு கொடுக்குறான். அவன் சமூக விரோதி தான் அவன். அப்போ இந்த மக்களுக்கு என்ன அறிவு இருக்கும், என்ன அறிவு இருக்கும்? அதான் அந்த பெரியார் சொன்னார், முட்டாள் ஓட்டு போடுறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான். நான் ஏங்க என்னோடய இயக்கம் அரசியலுக்கே போகாதுன்னார். இந்த மக்களுக்கு முதல்ல பொலிட்டிக்கல் சொல்லிக் கொடுக்கணுன்னார். அதை தான் கேரளாவில் இருக்கிற மலையாளி கம்யூனிசமும் கல்வியும் சொல்லி கொடுத்தான். ரெண்டு அடிப்படை. இப்போ அவன் என்ன பொழைச்சிக்கிறான், அங்கே மலைச்சட்டி எடுத்துகிட்டு போய் தலித்து வாழ்கிற வாட்டர் டேங்கில் எல்லாம் கலக்கலாம். ஏ கேரளாவில் எப்படி எப்படியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே என்ன பண்ணுறான், மனித மலத்தை சேகரித்து ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு அந்த ஏணியில் ஏறி மேலே போய் தண்ணி தொட்டியெலாம் கலக்கிறான். எதுக்கு? இந்த அவன் வந்து அவனுக்கு இது மலத்தண்ணி குடித்து சாப்பிட்டுணும். அப்போது இந்த மக்களுக்கு அறிவு இருந்தால் செய்வானா? அதை உலகத்தில் வந்து நபீபியா எத்தியோப்பியெல்லாம் சோறு இல்லாமல் எலும்பு கூட படம் பார்க்குறோம்ல, அந்த நாட்டை இப்படி இப்படி நடக்குதா? இல்லை. உலகத்துக்கே அறிவு சொன்ன அந்த தமிழனுடைய திருக்குறள், சீவகசிந்தாமணி, 10 பாட்டு 15 இப்படி எல்லா உலகத்துக்கு அறிவு சொன்னவன் ஐநாவில் எழுதி வச்சுருக்கான். யாதும் ஊரே யாவரும் கேள்வி எழுதி வச்சுருக்கான். ஐநா எந்த மொழியிலும் எழுதி வச்சாலும் தமிழ் எழுதி வச்சுருக்கான். அப்போ இவ்வளவு அறிவு கூர்ந்த சமூகம் என்ன பண்ணுது, மலத்தை எடுத்துக்கொண்டு கலக்குது. அப்போ ஜக்கி மாதிரி மலங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்போ மக்களிடம் நீங்கள் அரசியல் அறிவை, மக்களிடம் அறியாமையை நீங்கள் விளக்குனாதான் இந்த ஜாதியும் ஒழியும், இந்த மாதிரி சக்கியை போன்ற சமூக விரோதி ஒழிவார்கள். இதுதான் அடிப்படைக்கான தேவை. இப்போ நிறைவாக இந்த வழக்கு எப்படி டிராவல் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த உண்மையில இந்த கேஸ் உண்மை வெளியே வருமா? 100% வெளியே வராது, ஏன்னா உடல் எரிக்கப்பட்டுருச்சு. ஆமாம் ஆமாம். ஸோ இதனுடைய இதுக்கு வழக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அப்போ அந்த கணவரும் அந்த குழந்தையும் அவங்களுடைய கதறலுக்கெல்லாம் பதிலே கிடையாது. அதான் அவர் பொண்ணு அமெரிக்காவில் இருக்குது, பொண்டாட்டி அவர் கொண்டு விட்டார். பொண்டாட்டி எப்படி செத்துன்னு தெரியல. அப்போ இது இந்த வழக்கே ஒன்று இன்றைக்கு வரைக்கும் நடக்கலையே. அவன் மாமனாரை விட வசதியான ஆள் யாரும் இல்லை. கத்தி பார்த்துக்கால மனைவிக்கு முன்பே வேறொரு பொண்ணு கூட உறவு வச்சுக்கிறாரா? அந்த பொண்ணு பார்க்குறான், மனைவி பார்க்குறான், வேண்டாம் இந்த சாமியார் வேலையே வேண்டாம், நீங்கள் கிளம்பு ஊருக்கு போகலாங்க, கர்நாடகா போகலாம், நம்ம கூப்பிடுது கொண்டு எரிச்சு விட்டான். பெத்த அப்போ வர்றதுக்குள்ள அந்த எரிச்சு விட்டான். பொண்டாட்டியை யார் பொண்டாட்டியை? ஜக்கியுடைய பொண்டாட்டியே மர்மம் மரணம். நீங்கள் ஜெயஸ்ரீ ரெண்டாவது, எத்தனை வருஷம் கழிச்சு பொண்டாட்டி சேர்த்ததுக்கு இன்றைக்கு வரைக்கும் காரணமே சொல்லப்படலை, ஜோதியில் கலந்துட்டாருன்ட்டான். அப்போது அரசாங்கம், காவல்துறை, சட்டம், ஜனநாயகம் எல்லாம் ஜக்கிட்ட போகிறதுக்கு அஞ்சுக்கிறது. தட்டு தடுமாறி கூணி குறுகி அண்ணாமலை மாதிரி வலிஞ்சு நிற்குது. அப்புறம் எப்படி சட்டம், ஜனநாயகம், காக்கி சட்டை, கமிஷனர் பாலகிருஷ்ணன், டிஜிபி சைலேந்திர பாபுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் இன்றைக்கு தட்டி கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறார்களோ அன்னைக்கு தான் இந்த ஜனநாயகம், சட்டம், காக்கி சட்டை. நீங்கள் விருகம்பாக்கத்தில் காவல் பணியில் திமுக கட்சிக்கே காவல் பணி பார்க்குற பெண்களை மார்பை பிடிச்சி அமுத்துறாங்கன்னா அவனை கட்சி கொடுத்த நீக்கியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. சாதாரண பெண்கள் அல்ல, காவல்துறையில் இப்போ சீருடை அணிந்த பெண்களுக்கே தான் நிலைமை. அப்போது இங்கே எங்கே இருக்குது ஜனநாயகம், சட்டம் எங்கே இருக்குது, நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், இதெல்லாம் இந்த ஆட்கள் மதிப்பதே இல்லை. அப்போது நீதிமன்றம் என்ன பண்ணுனா, நீதிமன்றத்துக்கு நீங்கள் காவல்துறை அதிகாரி பிடிச்சி கொண்டு நிறுத்தினா அவர் ஆவணங்கள் அடிப்படையில் தண்டனை கொடுப்பார். நீதிபதி இறங்கி போய் அக்யூஸ்ட் தேடி பிடிப்பாரா? பிடிக்க மாட்டார். அப்போது கரப்டடே காவல்துறை தான்.
100% நீங்க ஜனநாயகத்தை சட்டத்தை சீர்குலைப்பதே காவல்துறை தான். ஜக்கியினுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கு, தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு கட்டுப்பாட்டில், உள்துறை செயலாளருடைய கட்டுப்பாடுல. யாருடைய கட்டுப்பாடு இருக்கு? கோவை காவல்துறை. யாருடைய கட்டுப்பாடு இருக்கு? ஜக்கி. கோவை கமிஷனர் யாருன்னா ஜக்கி தான், பாலகிருஷ்ணன் கிடையாது. ஓகே. ஸோ அவர் தனியா ஒரு அது ஒரு உலகம், அது ஒரு ஆசிரமம், அது அதுக்குன்னு ஒரு சட்டம், அதுக்கு அவர் தான் ஜனாதிபதி, அவர் தான் ஹெலிபோர்ட் வச்சுருக்காரு, ஏர்போர்ட் வச்சுருக்காரு, இதுதான் அவருடைய சாம்ராஜ்யம். ஸோ இந்த வழக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் எங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.